ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மா என்னமோ ஸ்பெஷலாக ஸ்நாக்ஸ் சமைச்சு தரேன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே போனாங்க. வாங்க என்ன சமைக்கிறான்னு பார்க்கலாம், உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா முதல்ல காலிஃப்ளவர் நறுக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் காலிஃப்ளவர் பச்சி போட வந்து முதல்ல வந்து கடலை மாவு போட்டிருக்காங்க. அடுத்து கொஞ்சமாக பஜ்ஜி மாவு, அடுத்து கேசரி பவுட்ரு கொஞ்சம். எங்கள் வீட்டில் காஷ்மீர் மிளகாய் பொடி இல்லாததுனால வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்காங்க. இப்போ முத இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இதில் போட்டு டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். அதை உங்களுக்கு ஃபுல் வீடியோவை காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மாவு தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நார்மலாக கரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ வந்து காலிஃப்ளவரை உள்ளே டிப் பண்ணிடலாம். இப்போ டிப் பண்ணி ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுறேன், எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ அழகாக எடுத்து அழகாக டிப் பண்ணி போட்டுடலாம். இப்போ நான் பொரிஞ்ச நல்லா பொன்னிறமாக அழகாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது. இப்போ எடுத்துடலாம் காலிஃப்ளவர் பஜ்ஜி. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம அண்ணன்ட்ட போய் கொடுக்கலாம். சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது, சுவையா இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.